Hello viewers, welcome to Cook with Mom and Daughter. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோ இப்போ முட்டை மஞ்சூரியனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முட்டையை பேக் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கு ஒரு பேன்ல வந்துட்டு நீங்க வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. இந்த மாதிரி பாயில் பண்ணி பபிள்ஸ் வரணும், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ அது வந்து பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த மீன் டைம்ல நம்ம வந்து எக் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 5 எக்ஸ் வந்து இன்னைக்கு எடுக்கிறேன். இப்போ இதுல வந்து 5 எக் நம்ம எடுத்தாச்சு. அந்த 5 எக்ல என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்க எக்கோட நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போறோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பெப்பர் வந்து ஒரு நல்ல என்ஹான்சிங் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சோல மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் இல்லைனா நீங்கள் சில்வர் பேன் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வர்றதுக்காக நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஸோ ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து அதில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. ஸோ ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி தண்ணி வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது ஒரு பேனில். அதுக்குள்ளே வச்சுட்டு வந்து லிட்டர் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து எக்கு பேக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். எக்கு வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. இது ஆறினோடனே நம்ம பீஸ் பீஸாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எக்கு வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. இதை நம்ம பீஸ் பீஸாக மஞ்சூரியனுக்காக கட் பண்ணி வைக்க போகிறோம். இதுல பாருங்க ஒரு டீஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சம் கலருக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சோ லைட்டா வந்து salt ஆட் பண்ணிக்கோங்க. சோ கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து நல்லா mix பண்ணி நம்ம oil ல வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணும் மஞ்சூரியன். இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஸோ ஆயில் ஊற்றிட்டு அதை நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம எக்கு வந்து பேக் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு பன்னீர் மாதிரி இருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை, பிகாஸ் ஆல்ரெடி பேக் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ பாருங்க பன்னீர் ஃப்ரை பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. மற்ற என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னா சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், கார்லிக், க்ரீன் சில்லி, ஆனியன், கேப்சிகம்,
சில்லி சாஸ் வேணா சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக. ஸோ இப்போ பாருங்கள், சேம் பேனில் கூட ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துகிட்டு ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கார்லிக் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறத ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு நீங்கள் வந்து க்ரீன் சில்லி வந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வர்றப்போ நம்ம வந்து சாப்ட் ஆனியன் வந்து கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆனியன் வந்து ஹாஃப் குக் ஆயிருக்கிற அந்த டைமில் நம்ம வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேப்சிகம் குக் ஆகுறதுக்கு ரொம்ப லெஸ் டைம் தான் எடுக்கும். அதனால வந்து ஆனியன் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆனியன் ப்ளஸ் கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு சால்ட். இப்ப ஆனியன் வந்து நல்லா குக் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இது கூட வந்து நம்ம எல்லா சாஸையும் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்தாச்சு. இது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு சில்லி சாஸ் சேர்க்கணும். எங்களுக்கு இப்போ சில்லி சாஸ் இல்லை, அதுக்கு பதிலாக நான் சில்லி பவுடரை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகுது சாஸ்லேயே. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு செமி கிரேவி வேணும்னா இந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தவாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் கிரேவிக்காக. ஸோ நம்மளுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும், கிரேவி வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா குக் ஆகி அப்படி கிளாஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி கிளாஸி லுக் வந்தோடனே நம்ம வந்துட்டு கிரன்ச்சி எக் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, அருமையான எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.